அனைவருக்கும் வணக்கம். மோஸ்ரி சுப்பிரமணிய வித்யாசாலை கரண் 4 சுற்றாடல் பாடம். சரியா, நாங்கள் சுற்றாடல் அலகில் பாதுகாப்பின் கட்சிமன்ற பாடம் படிச்சுட்டு இருக்கின்றோம். அந்த பாட அலகில் தொழில்களிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபடுவோர் பயன்படுத்தும் உபகரணங்கள், கருவிகள், ஆடு அணிகள் என்பவற்றை அறிவோம். சரியா, இப்போ நாங்கள் எல்லா வேலை எல்லா தொழில்களும் வேலை செய்கிறோம். என்ன தொழில்கள்னு சொல்லி நாங்கள் முதல் படிச்சிருக்கிறோம். என்னென்ன தொழில்கள் ஜார் ஜார் செய்கிறவன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்போ இன்னொரு நாங்கள் வேலைகளை செய்கிற போதும் அதே மாதிரி விளையாட்டுகள் இருக்குதானே, கிரிக்கெட் என்ன அப்படி ஒவ்வொரு விளையாட்டுகளை செய்கின்ற போதிலும் என்ன நடக்கிறது, உபகரணங்கள் அதுக்குரிய கருவிகள் என்னென்ன கருவிகளை பயன்படுத்தி செய்கிறது, அப்படியே என்னென்ன ஆடை அணிகள், நீங்கள் என்னென்ன உடுப்புகள் உங்களோட உடம்பில் போடக்கூடிய ஆடை அணிகள் என்ன, ஆடை அணிகள் என்னென்னு சொல்லி நாங்கள் என்பவற்றை அறிவோம். சரியா, அந்த ஆடை அணிகள் எங்களுக்கு என்னத்துக்கு உதவுறன்னு நினைக்கிறீங்க, எங்களோட பாதுகாப்புக்கு, விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு என்ன. அப்போ எங்களோட பாதுகாப்புக்காண்டி நாங்கள் சில ஆடைகளை அணிவோம். பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் என்ன செய்யலாம், சில ஆணி குத்துமன்னு சொன்னால் நாங்கள் பாருங்க அதோட சிறப்பட போன ஆணி குத்துமல்ல. அப்போ நாங்கள் அதுக்குரிய பாதுகாப்பான சப்பாத்தோ ஏதோ ஒரு இரும்பு சப்பாத்தோ நாங்கள் ஏதாவதுக்குரிய பாதுகாப்பான இதை உண்டா அறிஞ்சமெண்டா என்ன செய்யும், எங்களுக்கு விபத்துகளை பல தவிர்த்து கொள்ளலாம். சரி, அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு தொழிலும் என்னென்ன ஆடைகள் அணிகிறவ பயன்படுத்துகிற கருவிகள் அல்லது உபகரணங்கள் தொடர்பாக பார்ப்போம். சரியா, ஒன்று தாதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வைத்தியசாலை சென்றா வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியரை தவிர அடுத்ததாக இருப்பவ என்ன, தாதி. வைத்தியர் சொல்ற எல்லாத்தையும் தாதி என்ன செய்வா, அதனை தொடர்ந்து உங்களுக்கு வைத்தியம் வழங்குவா. என்ன வைத்தியர் என்ன மருந்தை கொடுங்கோ அல்லது வைத்தியர் என்ன செய்வா, இவ மேற்பார்வை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா தாதி தான் உங்களை கவனிப்பா. வைத்தியசாலை போன உடனே முதலாவது தாதி தான் உங்களை பதிஞ்செல்லாம் உங்களை உள்ளுக்கெடுத்து உங்களுக்கு எதிர்களை செய்வா. அப்ப அந்த தாதி என்ன ஆடை அணிந்திருப்பா, வெள்ளை நிற சீருடை, வெள்ளை கலர்ல சீருடை, அதுல கொளர் வேற கலர்ல இருக்கும், கைக்கு ஒரு போர்டர் ஒன்று வச்சிருப்பினாம். அப்படி அந்த அவன் பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை நிற சீருடையில என்ன நடக்கும், வெள்ளை நிற சீருடைய அணிந்திருப்பா. எல்லாவே பார்த்தா ஒரே மாய் உடுப்பு அணிஞ்சிருப்பினம் எல்லாரும் கூடுதலா. அட வெள்ளை நிற தொப்பி உண்டு, தலையில ஒரு வெள்ளை நிறமான ஒரு தொப்பி உண்டு அணிந்திருப்பினம். அதைவிட காலில் என்ன செய்வினாம், காலில் என்ன செய்வினாம், சப்பாத்து போடுவினம். என்ன செய்வினாம், காலில் அவன் நோய் தொற்று நோயிலோ இதோட தொட்டாமல் மற்றது அவன் அந்த வெள்ளை சீருடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளை சப்பாத்து உண்டு அணிஞ்சிருப்பினம். அதை அவையில பார்த்தாலே என்ன தெரியும், தூய்மையா இருக்கும். வெள்ளையில் ஆடை, நீங்க பாடசாலை எல்லாரும் வெள்ளை ஆடை போட்டுக்கொண்டு வாருங்க, உங்களை எல்லாரையும் பார்க்க தூய்மையாக இருக்கும். அதே மாதிரி தாதியினரும் என்ன செய்வினம், தொழில ஈடுபடும் போது வெள்ளை நிற சீருடை, வெள்ளை தொப்பி, சப்பாத்து என்னும் ஆடை அணிகளை அணிந்திருப்பினம். என்ன அடுத்தது, பயன்படுத்துகிற கருவிகள் அல்லது உபகரணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது அவ என்ன, மருந்தேற்றதுக்கு இப்ப ஊசி போடுறது, உங்களுக்கு ஊசி போடுற மருந்து போடுற எல்லாம் மாறு நர்ஸ் மாதிரி தான் போடுவினாம். நர்ஸ் சொல்லு வந்தாது மருந்தேற்றி என்ன, உங்களுக்கு ஊசி போறதுக்கு மருந்தேற்றுறது மருந்து தட்டம், உங்களுக்கு வைத்தியசாலையில நீங்க தங்கி நின்று சிகிச்சை போற வேணுமனு சொன்னா அந்த தங்கி நின்று சிகிச்சை போறதுக்குரிய மருந்துகள், உங்களுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு தட்டத்துல வச்சு கொட்டறிவினாம். அப்ப பயன்படுத்துற உபகரண கருவிகள் ஊசி போடுறண்டா, ஊசி போடுறது, அதுக்கு பஞ்சு என்ன மருந்தேற்றதுக்கெல்லாம் ஒரு தட்டத்துல வச்சு கொண்டறிவினோம். ஆனா உங்களுக்கு காயங்கள் ஒன்று ஏற்பட்டா என்ன செய்வினாம், அதுல காயத்துக்கு போடக்கூடிய மருந்துகள், ஓடிக்கொளம், துளஜி போடுறது, காத்தரிக்கோள், அப்படி உரிய பொருட்களை என்ன செய்வினாம், என்ன செய்வினாம், மருந்து தட்டத்துல கொண்டு வரையினோம். அப்ப தாதியம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தொழிலில் போது அணிந்திருக்கிறவ என்ன, வெள்ளை நிற சீருடை, வெள்ளை தொப்பி, சப்பாத்து, அவர்களை பார்க்க தூய்மையாக இருக்கும். ஏன்னா அப்புறம் அடுத்தது பார்ப்போம், பயன்படுத்தி கருவிகள் அல்ல உபகரணங்கள் என்று பார்க்கும்போது மருந்தேற்றி வந்து வச்சிருப்பினம், மருந்து தட்டம், அதற்கு நோயாளிகளுக்கு வழங்கக்கூடிய மருந்துகளை அந்த தட்டத்தில் வச்சிருப்பினம். சரியா, அடுத்தது பார்ப்போம், தபாட்காரர். உங்களோட வீடுகளில் தபாட்காரர் என்ன செய்வினாம், தபால்களை கொண்டு வந்து தருவினாம். உங்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ
தூர இடத்துல இருந்து தகவல்களை அனுப்புவதற்கு தபால் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைப்பினான். அப்ப என்னது தபாத்கார எங்கூட வீட்டுகளை கொண்டு தருவினான். அவைகளை பார்த்தா அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஆடு அணிந்திருப்பினம், என்ன கா தொழிலும் போது அணிந்திருப்பே காக்கின்ற காச்சட்டி கொண்டு அணிந்திருப்பினம், இந்த இளம் நீல நிற சேட்டு, இப்ப நீல நிற கலர்ல ஒரு சேட்டு அண்டு போடுறத, முந்தி வேற கலர், இப்ப நீல நிறமான சேட்டு அணிந்திருப்பினம். சரியா அதே மாதிரி பயன்படுத்துற கருவிகள் ரெண்டு போய்க சைக்கிள்லாம் வருவினம் கூடுதலானாக்கள். சில பேர் மோட்டர் சைக்கிளை வருவினம், சில பேர் சைக்கிளான் அது முறை மணி இருக்குது, சைக்கிளில் மணி இருக்குதானு வெல் வெள்ளன்னு சொல்லுவோம், அந்த வெள்ளை அடிப்பினம் ஒரு கேட்டில் வந்துட்டு கடிதத்துக்குரியா என்ற வீட்டை போய் வெள்ளை அடிப்பினம் வீட்டுக்காரர் வருவினம் வந்து கடிதத்தை பண்ணி கொண்டு போவினம். சிலவள பதிவு தவாளாக இருந்தால் நீங்கள் கையப்பம் வச்சு தான் அந்த தவாலே வேண்டும், உங்களோட வீட்டிலேருந்து ஒரு ஆள் நான் அதை பெற்றுக்கொண்டேன்ற ஒரு கையப்பம் கொண்டு வேண்டினம். சரியா அதே மாதிரி உங்களோட பரீட்சை நீங்கள் வளர்ந்தவர்களாக இருந்தால் உங்களோட பரீட்சை எல்லாம் தவால் மூலம்தான் வீடுக்கு வரும். அந்த பரீட்சைக்குரிய விண்ணப்ப படிவங்கள், சாரி பரீட்சைக்குரிய அட்மிஷன் கார்டுன்னு சொல்லுவோம், அந்த படிவங்கள் எல்லாம் வீட்டுக்கு தான் வரும். அப்போ இது யார் கொண்டு தருவார், தபாட்காரன். அப்போ அந்த ஊருக்குரிய தபாட்காரனுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிறாங்க பெயர் நேம் என்ன, உங்களோட பெற்றோருடைய நேம் பிள்ளையோட நேம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, அவர்களுக்கு அந்த வீடுன்னு தெரிஞ்சால் தானே கொண்டே கொடுக்க முடியும். அப்போ அவர்கள் என்ன ஒரே மாய ஆடை அணிஞ்சிருப்பினம். அப்போ உங்களுக்கு தபால் வரையிலன்னா நீங்கள் என்ன செய்யலாம், தபால்கார ஆஃபீஸுக்கோ சென்றோ அல்லாட அந்த இசையுடைய அணிந்து போகிறவரை நீங்கள் பார்த்தாவதா நம்ம வச்சுருந்தா எனது பேர் இந்த பேர் தான், எனக்கு கடிதம் வந்தால் என்னோட கொண்டு தாங்கன்னு சொல்லி அதை சீருடைய பார்த்து நீங்கள் அவர்களை அணிந்து கொள்ளலாம். ஏன்னா சும்மா அவங்களை பார்த்துட்டு தபால்காரன் சொல்லலாமோ, இல்லை அவர்களுக்குரிய உடுப்பாடை இருக்குது, காக்கிட காச்சட்டா இல்லை நீலன்ற சேட்டு, அதை விட ஒரு தொப்பியும் அணிஞ்சிருப்பினா பாருங்கோ, ஒரு நீல நிறத்துல ஒரு தொப்பி இருக்கு, இந்த பாருங்க ஒரு தொப்பி ஒன்று அணிஞ்சிருக்கிறாரு, என்ன பாருங்க நீலன்ற சேட்டு, அது காச்சட்டையில முந்தி காக்கி காக்கி நிறம் தான் பயன்படுத்தப்படுது, இப்ப ஒரு நீல கலரும் பயன்படுத்தப்படுது. சரியா அதை நீங்க ஒரே மாய அணிஞ்சிருப்பீனா நீங்க பாத்தீங்கள்டா அவதானமா தெரியும். தற்போது இப்ப நீல நிறம் கடு நீல நிறம் மாதிரியும் அணிஞ்சிருக்கிறத முந்திய காலத்துல காக்கி நிற காக்கி நிறம்னு சொல்றது ஒரு புறவன்கள் பாசி நிறம் மாதிரி ஒரு நிறத்துல முந்தி அணிகிறவ, இப்ப சில பேர் கடு நீளத்துல ஜீன்ஸ் போட்டு காக்கி காய்ச்சட்டி போட்டு பாருங்க தொப்பி போட்டுக்கிறார், ஐயோ கையெல்லாம் கட்டி இருக்கிறாரு, என்ன கை கட்டுறையில கொடுத்துலாம் சில இடங்கள்ல கட்டி வினம் இந்த தபால் கொடுக்குறார். ஏன்னா அப்ப இந்த தபால் கொடுக்குறால கண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தபாட்காரர்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். என்ன அப்ப தபாட்கார அணிவு என்ன, காக்கி நிற காய்ச்சட்டை இல்ல நீல நிற சேட்டு, காக்கி நிறைய காக்கி நிற காய்ச்சட்டை இல்லாடி கடு நீல நிற காய்ச்சட்டைன்னு சொன்னாலும் ஓகே, இப்ப தற்போது அப்படியும் பயன்படுத்தப்படுகிறது. இளம் அல்லடி நீங்கள் நீல நிற காய்ச்சட்டைன்னு போட்டாலும் ஓகே. சரியா மற்ற இளம் நீல நிற சேட்டு பயன்படுத்துகிற கருவிகள் உபகரணங்கள் என்ன, சைக்கிள், மற்றது என்னது மணி, ஏன்னா அடுத்தது வெள்ள அடிக்கிறதுக்குரிய மணி. சரியா சில வீடுகளில் என்ன இருக்கும், தபால் பட்டி வாசல்லையே சிவப்பு நிறத்துல சிவப்பு நிறத்துல ஒரு வீடுகள்லையும் பாக்ஸ் அடிச்சிருப்பினம், என்ன தவால் போரும் விடாம என்ன சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு என்ன செய்வினா சில வீடுகளில் அந்த தபால் சின்ன கடிதமாக இருந்தால் அதுக்கு போட்டுட்டு போயிடணும். பதிவு தவாலோ பொதியோ உண்டா என்ன வீட்டில் வெள்ளடிச்சு உரியாட கையில் ஒப்படைச்சிட்டு தான் போவினும். தபாலாக இருந்தால் அந்த தபால் பெட்டிக்கு போட்டு போவினும். நீங்கள் உங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்தும் பார்க்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு தேவையான தெரிஞ்சிருந்தால் எடுத்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பொக்ஸுக்கு அடிக்கடி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு தபால் வந்தது வராது. நீங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும், தபால் வந்தது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ தபால் பெட்டிக்கு போட்டிருந்தா என்ன நடக்கும், நீங்கள் வேலையால் போய் தபால் பெட்டி இருக்க திறந்து பார்க்கணும், உங்களுக்கு கடிதம் வந்திருக்கான்னு பார்த்து அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையை இன்னும் கடிதம்ட்டு பார்த்து அதற்குரிய இதை நீங்கள் செய்யலாம். சரியா அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னது தீ அணைப்பவர், அடுத்தது என்னது தீ அணைப்பவர், அடுத்தது என்னவாம், ஓ தீ அணைப்பவர். தீ அணைப்பவர் என்ன, எந்த டைமில் இந்த தேவைப்படுகிறது, ஒரு இடத்துல தீ பாட்டி எரிந்தா எங்களுக்கு தீ அணைக்கும், தீக்களத்துக்கு நாங்கள் சரி ஒன்று அடித்து கூப்பிடுவோம். ஏன்னா தீ உங்களோட வீடில் தீ பற்றினாலோ அல்லது தீ உங்களோட நிறுவனங்கள்லையோ எங்கே தீ தீ பற்றினா என்ன செய்வோம், தீயணைப்பு நிறுவனத்துக்கு நாங்கள் தொலைபேசி மூலம் அழைத்து அவர்களை அவர்கள் மூலம் அதன் நாங்கள் தீகளை குறை தீயணைப்பை என்ன செய்யலாம், ஓ பற்றினதுல இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ அந்த தொழிலில் ஈடுபடுறவ என்ன ஆடைகள் அணிந்திருப்பினாம், தலைக்கவசம் தங்களை பாதுகாப்பதுக்காக என்ன போடுவினாம்,
தலைக்கவசம் போடுவீனம். தலையில சும்மா தொப்பி இல்லை, இப்போ கொஞ்சம் என்னது தானல் அதை பற்றி எரியாத அளவுக்கான தலைக்கவசம் அணு, பிளமா பேரமான அதுக்குரிய உபகரணத்தில் தலைக்கவசம் அணு. ஆனால் முழு நீள ஆடை, கால் கையெல்லாம் மூடி இங்கே பாருங்க அவர் போட்டுக்கிறார் ஆடையை, உங்களை படமும் காட்சி தந்துடாக்கு. தலைக்கவசம் போட்டிருக்கிற முழு நீள ஆடை, அவர் உடம்பை ஃபுல்லாக மறைக்கக்கூடிய மாதிரி ஆடை அணிஞ்சிருக்கிறார். காலுக்கு சப்பாத்து போட்டிருக்கிறார். தன்னை பாதுகாப்பதுக்காக, விபத்துல இருந்து தன்னை பாதுகாப்பதுக்காக ஆடை அணிஞ்சிருக்க. அதான் இந்த நாங்க ஆடையேன்னு பாக்குறோம், பாதுகாப்புங்க நியமன்ற பாடத்துல எங்களை பாதுகாப்பதற்காக அணியிற ஆடைகள் என்னென்னு பாக்குறோம். சரியா, அந்த வகையில ஒன்று தலைக்கவசம், தன்னை பாதுகாப்பதற்காக தலைக்கவசம் கொண்டு போடுறார். முழு நீள ஆடை, தன்னை மூடி மறைக்கக்கூடிய மாதிரி ஆடை அணிகிறார். கால் பாதுகாப்புக்கு சப்பாத்து, சப்பாத்தி இணைப்புலேருந்து தங்களை பாதுகாக்கூடிய சப்பாத்து போடுங்க. அவர்கள் பயன்படுத்தும் கருவிகள் உபகரணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது தீயணைக்கும் கருவி. அவர்கள் சும்மா நின்று தண்ணியை தீயத்தி போட்டு அணைக்கலுமே இல்லையே, என்ன தீயணைக்கும் கருவி வேண்டாம். பெரிய இயந்திரம் மூலம் என்ன நீட்டாங்க, தண்ணியை கொண்டு வந்து என்ன செய்யலாம், பத்திர இடத்துக்கு அந்த பெரிய பாருங்க குழாயால என்ன அடிக்கிறாங்க, தண்ணியை பெரிய பைப்பு சின்ன பைப்பால் அடிச்சா அணையுமோ, நல்ல வேகமாக வர தண்ணி தான் என்ன செய்யும், தீயை அணைக்கும். அப்ப அந்த தீயணைப்பு நிறுவனத்தின் மூலம் கொண்டு வந்து அந்த டேங்கில் அதை கொண்டு வந்து வச்சிருப்பினான். இப்போ தீயணைப்பு கருவி எங்களுக்கு கட்டாயம் தேவை. அது இருந்தால் தான் தீயணைப்பை நாங்கள் நிறுத்தி கொள்ளலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம். அப்போ தீயணைப்பவர்கள் பயன்படுத்துகிற ஆடைகள் என்ன, தலைக்கவசம், முழு நீள ஆடை, சப்பாத்து. அதை விட அவை பயன்படுத்துகிற கருவிகள் என்று போக்கும்போது தீயணைக்கும் கருவி மூலம் நாங்கள் தீயணை அணைத்து கொள்ளலாம் என்ன. சரி, அடுத்தது பார்ப்போம். காட்பந்தாட்ட வீரர், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கள் தொலைக்காட்சியில் காட்பந்தாட்ட போட்டிகள் எல்லாம் நடக்கிறது என்ன, ஒரு நாட்டுக்கு நாடு, ஒரு நாட்டிலேயே ஒரு ஊருக்கு ஊர் என்ன, ஒவ்வொரு கழகங்களுக்கு இடையிலான போட்டிகள் நடக்கிறது. அதே மாதிரி பாடசாலைகள்லேயும் காட்பந்தாட்டு விளையாட்டு நடக்கிறது. அது என்னது, பாடசாலைக்கு பாடசாலை நடைபெறுறது. நீங்கள் பார்த்துருப்பீங்கள், நேரடியாகவும் பாடசாலைக்கு சென்று பார்த்துருப்பீங்கள். உங்களோட அக்கா அண்ணாக்கள் விளையாடி இருப்பினம், செகண்டரி உள்ள ஸ்கூ பாடசாலைகளில் நீங்கள் சென்று விளையாட்டு போட்டிகள் மற்றது பின்னேற டைமில் விளையாடுறத நீங்கள் அதை அனுப்பிச்சிருப்பீங்க. அப்போ அவர்கள் என்ன செய்வினாம், ஒரே மாதிரி ஆடைகளை அனுப்பினோம். ஏன், தங்கட அணியினருக்குரிய வித பிரித்து காட்ட வேணும். இப்போ ரெண்டு அணியினர் விளையாடுறண்டா, ஒரு அணி வேறு நிறம், ஒரு அணி வேறு நிறம் அணிந்தால் தான் அந்த விளையாட்டில் இரண்டு அணியினர்களையும் இனங்கண்டு கொள்ளலாம் என்ன. ஆர் பிள்ளையா விளையாடினா, மேர் சரியா விளையாடினா, யாருக்கு புள்ளி என்று சொல்லி அவதானிப்பது தெளிவாக இருக்க வேண்டும் என அதுக்காண்டிய ஒரே மாய ஆடைகள் அணிவினம். காட்பந்தாட்டு வீரர்கள் ஒரே மாய் விளையாட்டின் போது அணிவே பாருங்க என்னென்ன அணியினம், மேலங்கி, இந்த மேல் டிஷர்ட் பாருங்க, இவர் வேற வெள்ளை கலர் டிஷர்ட்டோட ஷர்ட்டோட டிஷர்ட்டோட நிற்கிறார், வேற ஒரு ஆள் நீலன்ற ஷர்ட்டோட நிற்கிறார், வேற ஒரு ஆள் வேற நாட்டுக்குரியார். அவ பாருங்க காச்சட்டையும் அதுக்கேற்ற நிறத்துல போடுவினம். சப்பாத்து காலை பாதுகாப்பதுக்கு பாருங்க சொக்ஸு போட்டிருக்கிறமே, கால் கையால் பாதுகாப்பதுக்காக உடம்ப பாத்தீங்களா, பாதுகாப்பு கரிசனிமெண்ட் பாடம் ஏன் படிக்கிறோம், எங்களை நாங்கள் பாதுகாப்பதுக்காக என்னென்ன ஆடைகள் அணியிறோம், அதை என்னென்ன மாதிரி பாதுகாப்பு கருவிகள் உபகரணத்தை பயன்படுத்துறோம். அப்ப பாருங்க காற்பந்த வீராட்ட என்ன பயன்படுத்தின வீரர்கள், அவர்கள் மேலங்கி காச்சட்டை அதுக்குரிய சப்பாத்தி அணியினம் காற்பந்த வீரர்கள். சரியா, இது காலால அடிக்கிற விளையாட்டு. காற்பந்து விளையாட்டுன்ற என்னது, காலால கொண்டேதான் அடிச்சு விளையாடுற விளையாட்டு, கையால தொடர்ற இல்லை. சரியா, கையால தூக்கி போட்டு எரிஞ்சு போட்டு காலால் அடிக்கிறதா விளையாட்டு. அவர்கள் பயன்படுத்தும் கருவிகள் அல்ல உபகரணம் கொண்டு பார்க்கும்போது இந்த பாருங்க பந்தி இருக்கு, பந்தி இருக்கு, மற்ற என்னது வலி என்று சொல்லுவோம். இந்த பந்தி அடித்து கொண்டே அந்த வலைக்குள்ள ஒரு சின்ன வலை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள கொண்டே அடிச்சத்தான் ஒரு கோலன்னு சொல்லிவிடும் என்ன. நீங்க விளையாடுங்களை தெரிஞ்ச மாணவர்களும் இருப்பினம், தெரியாத மாணவர்களும் இருப்பினம், நீங்க தெரியாதாக்க தொலைக்காட்சியில் அவதான் அணிச்சு கொள்ளுங்க. சரியா, அப்ப என்னது காட்பந்தாட்டர்கள் பயன்படுத்துகிற ஆடை அணிகள் என்னது, மேலங்கி பொடிவினா முறை மாதிரி காச்சட்டை சப்பாத்து. அதே மாதிரி பயன்படுத்துகிற கருவிகள் என்று பார்க்கும்போது பந்தி இருக்கும் கட்டாயம் என்ன, பந்தி இல்லாமல் விளையாடலாம். அதே மாதிரி விலை இருக்கும், அந்த விலைக்குலாம் அந்த பந்தி அடிச்சு கொண்டு விட்டா தான் எதிரணியினர் சைடு கொண்டு அடிச்சு விட்டா தான் ஒரு கோல். அப்ப அதுல யார் கூடிய கோல் அடிக்கணுமோ அவை தான் வின்னராக விளையாட்டு வீரர்களாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். சரியா, இது உங்களுக்கு காற்பந்தாட்டு வீரர்கள் விளையாட்டின் போது பயன்படுத்துகிற அணி ஆடை அணிகள்,
அவர்களுடைய கரி உபகரணங்கள் அவர்களை தங்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துறோம் என்று அறிஞ்சிருந்தா சரி. அடுத்தது பார்ப்போம் கிரிக்கெட் வீரர் என்ன. கிரிக்கெட் நீங்கள் காட்பந்து மாதிரி கிரிக்கெட் உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்குமே, கூடுதலாக தொலைக்காட்சியில் கிரிக்கெட்டு விளையாட பற்றி அதிகம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாடுக்கு நாடு என்ன ஐபிஎல் மேட்ச் என்று சொல்லலாம், மற்றது ஊர்களில் நடக்கிறது, கழகங்களில் நடக்கிறது, பாடசாலையில் நடக்கிறது என்ன, மற்றது நாட்டுக்கு நாடு நடக்கன்னு சொல்லி நிறைய பார்த்துருப்பீங்க. வீட்டிலேயும் கூட பார்க்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அக்கா அண்ணா சில அப்பா அம்மா எல்லாம் விரும்பி பார்ப்பார்கள். அப்போ அப்போது பார்த்துட்டுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விளையாட்டின் போது அணியிற ஆடைகள் என்னது, தலைக்கவசம். பாருங்க காட்பந்தாக்கள் தலைக்கவசம் போடுறே இல்லை. ஆனால் கிரிக்கெட்டுக்கு என்னது, கிரிக்கெட் விளையாடுற பந்து மிகவும் சாரமானது. அது பட்டா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, அப்போ அந்த பாதிப்பில் இருந்து குறைக்கிறதுக்காக தலைக்கவசம் போட்டுக்கணும். பாருங்கோ தலையை தலைக்கு மிகவும் பாதுகாப்பதற்கு தலைக்கவசம். அட காலுக்கு என்ன போட்டிருக்கணும், சப்பாத்து போட்டிருக்கணும். அட காட்காப்புன்னு சொல்லிக்கணும். இந்த பாருங்க இந்த காலில் டீச்சர் அம்புக்குறியால் காட்டுறேன் பாருங்கோ, காட்காப்பு. முழங்கால் விழுந்தா தேயாத அளவுக்கு காட்காப்பு மாதிரி அந்த போட்டிருக்கோம். எல்லாரும் தெரியுதோ, அந்த காட்காப்பு போட்டிருக்கிறோம். மற்றது என்னது, ஒரே மை சீருட. மற்றது என்ன, எல்லாருமே அந்த மச்சுக்கு டெண்ட் அணியினர் விளையாடினம் இருந்தா டெண்ட் அணியினரும் வேற வேற நிற உடுப்பு போட்டிருப்பினோம். என்ன பாருங்க பச்செல்லாம் வச்சிருக்கணும் என்ன. ஓ அப்ப என்னது, விளையாட்டு கிரிக்கெட் வீரர்கள் தம்மளை பாதுகாப்பதற்காக என்ன போடினாம், தலைக்கவசம் போடினாம், சப்பாத்து போடினாம், காட்காப்பு போடினாம், ஒரே மை சீருட. தங்கள் அணியினரை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு சீருடைய அணியினம். இவர்கள் பயன்படுத்தும் கருவிகள் உபகரணங்கள் என்று பார்க்கும்போது பந்து கட்டாயம் தேவை. என்ன விளையாடுறதுக்கு பந்து தேவை. மற்றது துடுப்புன்னு சொல்லிடும். என்ன சொல்றோம், துடுப்பு இந்த துடுப்புன்னு சொல்றது விளையாடுறதுக்கு பயன்படுத்து துடுப்புங்க. ரெண்டும் என்னது, ஓ ரெண்டும் எங்களுக்கு கருவிகளா பயன்படுத்து. கிரிக்கெட் வீரர்கள் தம்மளை பாதுகாப்பதற்காக இவ்வாறு ஆடைகளை அணியினும் சரியா விளங்கிச்சு தானே. அடுத்தது பாருங்க மீனவர். நீங்க எல்லாரும் மீன் சாப்பிடுறீங்களானே, மிகவும் சத்தான உணவு என்ன மீன். கட்டாயம் எல்லாரும் ஒரு நேரம் ஒரு வாரத்தில் ஒன்று ரெண்டு நாளாவது நாங்கள் என்ன செய்யணும், மீன் சாப்பிடுவோம். மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சரி, இந்த மீனவர்கள் தொழிலின் போது அணியிற உடுப்பு என்ன, ஒன்று வெயிலுக்காண்டி. மீனவரை நான் கூட பிடிச்சி ஒன்று மீன் பிடிக்க இயலுமோ, அல்ல மூடியா போட்டு மீன் பிடிக்க இயலுமோ, இல்லை. அப்போ அவர் என்ன செய்வினாம், தங்களுக்குரிய தொப்பியோண்ட போடணும். பாருங்க இந்தா இவர் என்ன செய்கிறார், கடும் வெயிச்சு என்ன செய்கிறார், தொப்பியை போட்டு மீன் பிடிக்கணும் என்ன, தொப்பியை போட்டு மீன் பிடிக்கலாம். மற்றது என்ன செய்யலாம், பொருத்தமான உடை. அவர்கள் என்ன விரும்பினாலும் உடை போடலாம். ஒரே மாதிரி உடை அணியணுமோ, இல்லை. அவர்களுக்கு சுலபமான இந்த பாருங்க இவர் ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் என்ன, சில பேர் சாராமன் டிஷர்ட்டும், சில பேர் ஜீன்ஸும் டிஷர்ட்டும். அவர் ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஆடை அணிஞ்சிருக்கணும். அவர்கள் தங்களுக்கு தங்கள் தங்களுக்கு பொருத்தமான ஆடைகளை அணிவினோம். ஆனால் என்ன வெயிலுக்கு தொப்பி போடுக்கணும். அப்போ என்ன தொழிலும் போது தங்களை பாதுகாப்பதற்கு வெயிலேருந்து பாதுகாப்பு தொப்பி அவர்கள் பொருத்தமான ஆடைகள் அணிவினோம். பயன்படுத்தும் உபகரணங்கள் கருவிகள் என்று பார்க்கும்போது தோணி எங்களுக்கு வேணும். மீன் பிடிக்க போறண்டா கடலுக்கு என்ன வேணும், தோணி வேணும். அல்லாட்டி சின்ன இடம்னா படகு வேணும். அடுத்தது வலை வேணும். மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வேணும், வலை போட்டால்தான் எங்களுக்கு மீனை பிடிக்கலாம் என்ன. அதாவது தூண்டில் விட்டு பிடிக்கிறதுக்கு இங்கே பாருங்க இவர் வலை வச்சிருக்கணும் மேன, மீன் படகுல போயினோம் என்ன, போய் மீனை கடலுக்கு போய் நடக்கடலோ கரையோரமாக சென்று மீனை பிடிச்சோன்னு இங்கே பாருங்க இவர் மீனை கொண்டு வார ஏன்னு பார்த்தீங்களோ. அவை மீனவர்கள் பயன்படுத்துகிற ஆடை அணிகள் என்னென்ன, தொப்பி பொருத்தமான உடை. பயன்படுத்துகிற கருவிகள் ரெண்டு பாருங்க, தோணி படகு வலை தூண்டி. இந்த விட வேறு நிறைய வகைகளும் இருக்குது, வேறு முறைகளும் இருக்குது, நாங்கள் போய் இதை பார்ப்போம் சரியா. அடுத்தது பாருங்கோ வீதி வேலை செய்வோம். உங்களோட வீதிகள் எல்லாம் வேலை செய்யறபடியாக தான் உங்களோட வீதிகள் எல்லாம் என்ன, போக்குவரத்து செய்வதற்கு சுலபமாக இருக்குது. இல்லையாண்டா நீங்கள் வீதியில் நடந்து போகிறது கடினம். மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பாதுகாப்பற்றதாக இருந்தால் நீங்கள் வீதியால் செல்வது உங்களுக்கு கடினமாக காணப்படும். வீதி வேலை செய்வதற்குடைய தான் எங்களுக்கு வீதி போக்குவரத்து செய்வதற்கு எங்களுக்கு சுலபமாக காணப்படுகின்றது சரியோ. அந்த வகையில் நாங்கள் வீதி வேலை செய்வோம் தொழிலில் தொழிலின் போது அணிந்திருக்கிற ஆடைகள் அவர்களை பாதுகாப்பதற்காக அணியிறது என்ன, இங்கே பாருங்க ஒன்று தொப்பி. இங்கே பாருங்க எல்லா படங்கள்லையும் கிடாது இந்த தொப்பி போட்டு கொண்டிக்கணும். மஞ்சள் தொப்பி பாருங்க இந்த தங்களை பாதுகாப்பதற்காக வெயிலேருந்து பாதுகாப்புக்காக தொப்பி போடணும். மற்ற கையுறை போடுவினோம். இங்கே பாருங்க
இவ எத்தனையதா மஞ்சள் நிற கை போட்டுருக்கணும். என்ன தாங்க என்ன வீதி வேலை செய்ய தார் வே தார் மற்றது வேற மேலாவது பொறுக்காங்க கையை பாதிக்காத அளவுக்கு என்ன செய்யணும், ஓ கையுறை போட்டிருப்பினும். மற்றது என்னது நீளமான ரப்பர் செருப்பு காலை பாதுகாப்பதுக்காக ரப்பரான கா சின்ன சப்பாத்து போடுற இல்லைஞ்சு பாருங்க இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இதில் பாருங்க நீளம் முழங்கால் மட்டும் ஜீன்ஸை போட்டால் அதுக்கு மேலே சப்பாத்தின் ரப்பர் சப்பாத்து மேலே மட்டும் உயர்த்தி இருப்பினா காலும் கூட அரிச்சு உங்களோட காலில் பாதிக்காது. தேரெல்லாம் பட்டால் காலெல்லாம் முறிஞ்சு போடும். ஏன்னா காலெல்லாம் பாதுகாப்பாக இல்லை பாதிப்பு ஏற்பட்டுருமெண்டு காலுக்கு ரப்பர் செறி போட்டோம். இப்போ உண்டு என்ன தலையை பாதுகாப்புக்கு பாருங்க தொப்பி பயன்படுத்தினோம். ஏன்னா அடுத்த கையுற கையுக்கு பயன்படுத்தினா நிலமான ரப்பர் செருப்பு பயன்படுத்தும். விழாம என்ன வீதி வேலை செய்வோர் தமிழை பாதுகாப்புக்காக அணிந்து கொள்ற ஆடை அணிகள். நேற்று பயன்படுத்துகிற கருவிகள் அல்ல உபகரணங்கள் என்று பார்க்கும்போது ஒன்று வாளி பயன்படுத்தினோம். தாரோ மண்ணோ அல்ல ஏதோ பொருட்களை கிளி கொண்டு போறதுக்கு என்ன வாளி ஒன்று வாளி பயன்படுத்தும். அடைஞ்சு பாருங்க சவல் இந்த பாருங்க இவையெல்லாம் வச்சிருக்கணும். நாங்கள் முதல் பாடத்தில் முந்தி பார்த்துருக்கிறோம். நாம் பயன்படுத்த வேண்ட பாடத்தில் ஒவ்வொரு தொழிலாளர்களும் என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துறாண்டு படிச்சுனாங்க. அப்போ அந்த வகையில் பாருங்க தோட்டு வேலை செய்தார்கள் சவல் பயன்படுத்தினோம் தெரியுதா. அவர்கள் பயன்படுத்தும் கருவிகள் என்று பார்க்கும்போது ஒன்று வாளி மற்றது சவல். அப்போ வீதி வேலை செய்வோர் தம்மதை பாதுகாப்பதற்காக தொப்பி கையுறை நீளமான ரப்பர் செருப்பு அணிந்திருப்பினோம். அவர்கள் பயன்படுத்தும் கருவிகள் வாளி சவல் என்பன காணப்படும். இதை விட வேற உபகரணங்களும் இருக்கு சரியா. அடுத்ததா பார்ப்போம் மின் தொழிலாளி. உங்களோட வீட்டுல எல்லாருக்கும் இரவில உங்களுக்கு வெளிச்சத்தை பகல்ல சூரியன் வெளிச்சத்தை தார இரவில உங்களுக்கு வெளிச்சத்தை தாரதுக்காக என்ன செய்யணும் மின்சாரம் பயன்படுத்துவோம். அப்ப மின்சாரத்தை பயன்படுத்துறதுக்கு மின் தொழிலாளி இல்லையாண்டா எங்களுக்கு வீட்டுக்கு மின்சாரம் கிடைக்குமோ இல்லையா. என்ன மின் தொழிலாளி எங்களுக்கு மின்சாரத்தை வழங்கினா தான் எங்களுக்கு மின்சாரம் விட்டு கிடைக்கும். அதால நாங்கள் நிறைய பயன்களை பெறுறோம். அப்ப தொழிலின் போது நாங்கள் அணிந்திருக்கிற ஆடை அணிந்திருக்க ஆடைகள் என்று பார்க்கும்போது பாருங்க தங்களை பாதுகாப்பாக்க தலைக்கவசம் போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும் மூன்று பேரும் போட்டிருக்கோம். மூன்று படத்தையும் பாருங்க தலைக்கவசம் போட்டிருக்கோம். அதான் கையுக்கு உரா போட்டிருக்கோம் இங்க பாருங்க மஞ்சள் நிற உரை கையை பாதுகாப்பதற்கு மஞ்சள் நிற உரா போட்டிருக்கணும். அப்படி கை உரை இந்த பாருங்க எல்லா கலர்லையும் இருக்கும் இதுல மஞ்சள் நிறம் போட்டிருக்கணும். அட்ட ஏணி இங்க பாருங்க ஏறி நின்று வேலை செய்வதற்குரிய ஏணி ஏணி ஏன்னா இதுல படத்துல தெளிவிலாடி தனி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏணி ஏன்னா ஏணியில ஏறி நின்று மின்சாரத்தில் உயரமான இடத்துல ஆனால் மின்சார கம்பங்கள் இருக்கும் ஏறி செய்வதற்கு. அதில் இந்த மின்சாரத்தை வந்து பாருங்க இது இடுப்பு பாட்டி ஒன்று கொலி இருக்கிறார். இதுல என்ன ஒளி இருக்கிறார் இடுப்பு பாட்டி என்ன கொலி இருக்கிறார் இடுப்பு பாட்டி ஏன்னா இடுப்பு பாட்டி கொலி இருக்கிறார். அதுல இருந்து பாதுகாப்பதற்கு இடுப்பு பாட்டி விழாமல் தன்னை பாதுகாக்க இடுப்பில் ஒரு பாட்டி கொலி இருக்கிறார். ஏன்னா அவர் தன்னை மேலிருந்து கீழே விழாத அளவுக்கு இடுப்பு பாட்டி கொலி இருக்கிறார். அப்போ தொழிலின் போது அணியிற உடுப்புகள் என்ன ஒன்று தலைக்கவசம் அடுத்தது கையை பாதுகாப்பதற்கு கையுறா மற்றது என்ன ஏறு செய்வதற்கு ஏணி அந்த இடுப்பில் என்னது மேலேருந்து விழாத அளவுக்கு இடுப்பு பாட்டி கொலி இருக்கிறார். ஏன்னா அடுத்தது பாருங்க பயன்படுத்தும் கருவிகள் உபகரணங்கள் என்று குறுன்ற போது ஒன்று குறடு என்னது கரண்ட் இந்த கரண்ட் பயன்படுத்துறதுக்கு வெட்டி வயரில் வெட்டி மாத்துறதுக்கு என்னது குறடு. ஆனால் மின் சோதிப்பான் கரண்ட் வருதா வரையிலையாண்டு என்னது மின் சோதிக்கிறதுக்கு ஒரு மின் சோதிப்பான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி திருகாணி செலுத்தி ஓட்டிய துளைச்சு மின்சாரத்தை எங்களுக்கு தேவைக்கேற்றமாய் பயன்படுத்துக்கு திருகாணி செலுத்தி அது இவ்வளாம என்ன மின் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் என்ன தங்களை பாதுகாப்பதற்காக அணித அணிகள் மற்றது பயன்படுத்துகிற கருவிகளை தொடர்பாக பார்த்துருக்குறோம். அடுத்தது பாருங்க கட்டிட தொழிலாளி. உங்களோட நீங்கள் பாடசாலையை உங்களை கட்டி வித்தது உங்களோட பாடசாலையை கட்டினது வீடு கட்டினாம என்ன கட்டிட தொழிலாளர்களாம் கட்டுறது. அது அவர்கள் தமது வேலைகளின் போது அணிந்திருக்க உடுப்புகள் என்ன ஒன்று தலைக்கவசம் பாருங்க தலையை தங்களோட பாதுகாப்பு இதுக்கு என்ன தலைக்கு தலைக்கவசம் போடினாம் கைக்கு என்ன போடினாம் கையுறைஞ்ச பாருங்க படத்துல பாருங்க தெளிவா இருக்கு உங்களை படங்கள் எல்லாம் காட்சிப்படுத்திக்கிறாரு வடிவா பார்க்கலாம். கையல் என்ன கையுறை போட்டிருக்கினாம் மற்றது ஏணி பயன்படுத்திட்டு பாருங்க மேற்படத்தில் உங்களுக்கு ஏணி தெரியாது இதில் பவதான் ஏணியில் ஏறி தங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னது பூச்சி வேலைகளோ கட்டிடங்களுக்கு தேவையான வேலைகளோ என்னவாம் ஏறி நின்று செய்யலாம்.
அதே மாதிரி மேலே இந்த விழுந்து கொள்ளாமல் இருந்து பாருங்க, மேல் படத்தில் இடுப்பு பட்டி வாட்டி இருக்கிறான். என்னது அதோட சேர்த்து தங்களோட இடுப்பில் ஒரு பட்டி மாய் கட்டி அதோட சேர்த்து விட்டால் என்ன செய்யும், விழாத அளவு பேலன்ஸில் நின்று கொண்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்போ கட்டிட தொழிலாளி தமது வேலைகளின் போது அணிந்திருக்கிற அணிபவை என்ன, ஆடை அணிகள் என்ன, தலைக்கவசம், கையுறை, ஏணி, இடுப்பு பட்டி, அவர்கள் பயன்படுத்தும் கருவிகள் உபகரணங்கள் என்று பார்க்கின்ற போது ஒன்று என்னது சாந்தகப்பை வேணும், என்ன மற்றது மட்டக்கம்பு வேணும், மற்ற நீர்மட்டம், தூக்கு குண்டு, ஏன்னா இவெல்லாம் என்னது மேசன் வேலை செய்வோர் பயன்படுத்தும் உபகரணங்கள் என்ற பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இவர்கள் என்ன இந்த வேலை செய்யும் போது பயன்படுத்துகிற கருவிகள் உபகரணங்களாக காணப்படும். இதை விட வேறு உபகரணங்களுக்கும் இதுக்கு கூடுதலாக சாதாரணமாக நாடு உபகரணம் உங்களுக்கு போட்டிருக்கு. சரியா? அப்போ கட்டிட தொழிலாளர்கள் வேலைகளும் போது தம்மளை பாதுகாப்பதற்காக இவ்வாறான ஆடைகள் கருவிகளை பயன்படுத்துகின்றார்கள். இது அடுத்தது பாருங்கோ, இவ்வளோ நாங்கள் என்ன தொழில்கள் பார்த்து நாங்கள் அவர்களுடைய அணிகிற ஆடை அணிகள், அவர்கள் தமது பாதுகாப்பதற்காக அணிகிற ஆடை அணிகள், அடுத்தது என்னது தொழில்களில் பயன்படுத்துகிற ஆடை அணிகள், பிற அவர்கள் அதுலேருந்து என்னென்ன கருவிகள் உபகரணங்களை பயன்படுத்துகிறோம் சொல்லி பார்க்குறாங்க. அடுத்தது பார்ப்போம், தொழிலாளர்கள் உடைகள் உபகரணங்கள் கருவிகள் பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள் கிடைக்கும். சரியா? இவ்வாறான தொழில்களின் போது எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று என்னது எங்களுக்கு இந்த உடைகள் கருவிகள் பயன்படுத்த எங்களுக்கு என்ன கிடைக்குது, உண்டு பாதுகாப்பு கிடைக்கும். தொப்பி பார்த்துனீங்களானே, தொப்பி என்ன செய்யணும், சப்பாத்திலாம் போடுறதால எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு விபத்துகளை பார்த்து தவிக்கலாம். மற்றதுனா சுத்தம் பண்ணது அவர் கால் கைக்கு கையுறை காலுறை எல்லாம் போடுறதால என்ன நடக்கும், எங்களுக்கு கையில் தொற்றுக்களோ அரிப்புகளோ ஏற்படாமல் சுத்தமாக இருக்க உதவுறது. அடுத்தது என்னது, ஓ அடுத்தது என்னது விபத்துக்களிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். நாங்கள் அந்த ஏறுற போது ஏணியில் ஏறுற போது எங்களை இடுப்பு பட்டியெல்லாம் பயன்படுத்துகிறோம், ஏன்னா அடக்கா மின்சாரத்தை பயன்படுத்து மின்சார சோதிப்பானம் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற போது விபத்துக்கள்லேருந்து நாங்கள் என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம், எங்களை விபத்துக்கள் வராமல் எங்களை பாதுகாக்கலாம். மற்றது என்னது இதில் மானாண்டு வரணும், மூணாண்டு அடிபட்டுட மானாவா மழை வெயில் என்பவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். ஏன்னா மழை காலத்தில் தொப்பி ஏன் போடுறோம், வெளியில் மேசன் வேலை செய்யக்க கட்டிட வேலை செய்யக்க மேடம் மீன் பிடிக்க போய்க்கிறான் தொப்பி போடினமே மழை வெயிலேருந்து எங்களை பாதுகாப்பு பெறுறதுக்காக. ஏன்னா அடுத்தது பாருங்க, சீருடை அணிவதால் தொழிலாளர்களை இனம் காண முடியும். இப்போ என்னென்ன தொழில சாதி ஒரே மாதிரி சீருடை அணியினாம், தபாட்கார ஒரே மாதிரி அணியினாம், ஏன்னா விளையாட்டு வீரர் ஒரே மாதிரி அணியினாம். அப்போ நாங்கள் அதில் பார்க்க என்ன எங்களுக்கு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஒரே மாதிரி ஆடைகளை சீருடை மாதிரி அணியக்க எங்களை அவர்களை இன தெளிவாக இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த வீண் சிரமங்கள்லேருந்து தவிர்த்து கொள்ளலாம். எங்களை சில சிரமங்கள் ஏற்படும் போது ஏன்னா இப்போ வீட்டிலெல்லாம் தபால் படி வச்சா நடக்கும், தபால்காரந்து தபால் படிக்க தபாலை போட்டு போவேன். அப்போ நாங்கள் அதுக்காண்டி டென்ஷன் படவோ ஜோசிக்கவோ இதில் வீண் சிரமங்கள்லேருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். ஏற்றத்தாழ்வின்மை ஒற்றுமையின்மை காணப்படும். இன மதங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுமே என்ன இந்த கட்டிட வேலையோ மீன் பிடிக்கிற வேலையோ என்ன வேலை செய்யும் போது ஏற்றத்தாழ்வின்மை இருக்கும். அதாவது ஒற்றுமையாக செய்வினம் என்ன ஒரே மாதிரி ஆடைகள் அணியக்க அவை எல்லாரும் ஒரே மாதிரி உடுப்பு போட்டிருக்கே அவைக்கு என்ன ஒற்றுமை அதிகமாக காணப்படும். இவ்வளாம் என்ன தொழிலாளர்கள் உடைகள் உபகரணங்கள் கருவிகளை பயன்படுத்துவதால் கிடைக்கிற நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இனி இப்போ இவ்வளோ நேரம் படிப்பிச்சு எல்லாருக்கும் விளங்கிச்சு தானே, ஏன்னா சரி. இனி நாங்கள் உங்களுக்குரிய வினாக்கள் இருக்கு, உங்களுக்குரிய வினாக்கள் இருக்கு. சரியா? இதுக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை நான்கு பிரமாணவர்கள் முன்வந்து உங்களோட விடைகளை தெளிவாக தர வேண்டும். சரியா? வினாக்களுக்கு விடை எழுதுவோம். முதலாவது வினாக்குரிய மாணவர் முன்னுக்கு வரலாம். டெப்னி ஓடி வாங்க. முதலாவது வினா, தாதி தொழிலின் போது, சரியா, தாதி தொழிலின் போது அணிய வேண்டிய ஆடை அணிகள் யாவை? தாதி தொழிலின் போது அணிய வேண்டிய ஆடைகள், அதாவது தங்களை பாதுகாப்பதற்காக என்னென்ன ஆடை அணிகளை அணிகின்றன? வெள்ளை நிற சீருடை, வெள்ளை தொப்பி, சப்பாத்தி, இந்த மூன்று ஆடை அணிகளும் என்ன செய்யணும், தாதியினர் அணினா குட்கட்டிக்காரியா
அப்ப என்னது நம்மளை பாதுகாப்பதற்காக இவ்வாறு நாடு அணிகளை தாதி தொழிலாளர்கள் அணிந்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு போறா. இரண்டாவது மாணவரோடி வாங்கோ அச்சிதா. மின் தொழிலாளி தொழிலின் போது அணியும் ஆடை அணிகள் ஜாவை. மின் தொழிலாளி தொழிலின் போது அணியும் ஆடை அணிகள் ஜாவை. ஒன்று தலைக்கவசம், இடுப்பு பட்டி, கையுறை, ஏனி குட் கட்டிக்காரியா. தெளிவா விடைகள் சொல்லின மாணவருக்கு நன்றிகள். சரியா, அப்ப மின் தொழிலாளி நம்ம தொழிலின் போது அணியும் ஆடைகளால என்ன அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். மூன்றாவது வினாக்குரிய மாணவியோடி வாங்க தர்சிகா. உமாக்குரிய வினா, தொழிலாளர்கள் உடைகள் உபகரணங்கள் கருவிகள் பயன்படுத்துவதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, ஒரு ரெண்டு நன்மைகள் சொல்லுங்க. சரியா, தொழிலாளர்கள் உடைகள் உபகரணங்கள் கருவிகள் பயன்படுத்துவதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அதை நீங்க ரெண்டு சொன்னா சரி. ஒன்று இந்த ஆடுகளை உபகரண கருவிகளை பயன்படுத்தால பாதுகாப்பு ஒன்று கிடைக்குது. விபத்துக்கள் இருந்து தம்மை பாதுகாத்து கொள்ளலாம். கொட்கடிக்காரு. சரி, மூணு மாணவர்களும் நமது விடைகளை தெளிவாக அளித்தமைக்கு நன்றிகள். சரியா, இந்தியான் பாடம் வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் இந்தியாவுக்குரிய வினாக்களை பாடக்கோப்பில் எழுதி செய்யவும். மற்ற ஏனைய மாணவர்கள் வீட்டிலிருந்து பார்க்கும் மாணவர்கள் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி முன்னுள்ள உதாரணங்களுடன் ஒப்பிடு பார்த்து நீங்களே சரிபார்த்து கொள்ளவும். நன்றி. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெற்றுள்ளன. அடுத்த நாளை இதன் தொடர்ச்சியை அவதானிப்போம்.